சரத்திலே சங்கு சக்கராயுதத்தோடு 32 லட்சணத்தோடு அழகாக பிறந்தேன். 32 லட்சணம் பார்த்தா கருப்பாக்குற அரண்மனையை Yeah.
ஒன்றாக சேர்த்து செக்கில் இட்டாட்டினால் ஒரு சொட்டு எண்ணெய் என்றார்கள். ஆனால் ஒரு எள்ளுக்குள் எவ்வளவு எண்ணெய் இருக்கிறதோ அதை போல எங்கு நெருந்திருக்கக்கூடிய கோவலக்கண்ணன். அப்படி இருந்தாலும் அத்தை மக்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள், சாரி அவளுக்கு தரிசனம் காட்ட வேண்டாம். ஒன்று
சேர்ந்து கண்ணா கோவிந்தா குரல் கொடுத்தீர்கள். அதனால் நீ அழைத்த தன்னை சொல்லையா என்ன செய்வதென்று திசை தெரியாமல்
என்ன செய்வது என்று வழி தெரியாமல் மாமா உன்னை கோரி அழைத்தோம். இதற்கு நீ தான் தகுந்த உபாயம் சொல்லணும். மாமா உபாயம் சொல்றது ஒரு புறம் இருக்கட்டும், என் தம்பிமார்கள் கோபத்தை சாந்தப்படுத்தணும். அண்ணனுடைய வார்த்தைகள் தம்பிங்க கேட்கல, இந்த மாமனுடைய வார்த்தையை ஓரணவும் அசையாது இந்த உலகில், நீ நினைத்தால் அனைத்தையும் சாந்தப்படுத்தலாம். அப்படியா? ஆமா சார். இனி ஒரு புறமாயிரு சொல்லி பாரு. போய் ஏண்டா கோபமா இருக்கிறாங்க, நம்ம கிட்ட போக முடியுமா? அது என்ன ஆகுது பார்த்தா தானே தெரியும். சரி அந்த வந்த கூப்பிட்டு பாத்துறியா? போய் கோபத்தை சாந்தப்படுத்தி ஆகணுமே. ஆமா அருகாம போய் பாப்போம். ஆறு அங்கே போய்